அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு அறிக்கையை திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளை கோவை கருமத்தம்பட்டியில் விசைத்திரையாளர்கள் நன்றி தெரிவித்து நடத்தும் பாராட்டு விழாவில் பங்கேற்க உள்ளார். இந்த விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழ்நாடு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். வாழ்வில் விளக்கேற்றி வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விசைத்திரை நெசவாளர் கைத்தறி நெசவாளர்கள் சார்பாக நாளை மாலை 4 மணிக்கு கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தில் மிக சிறப்பான எழுச்சியோடு நன்றி அறிவிப்பும் பாராட்டு விழாவும் நடவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முழுக்க முழுக்க தமிழ்நாடு விசைத்தறி மற்றும் கைத்தறி சங்கங்களின் சார்பில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி, மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு மகத்தான நிகழ்ச்சி. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கு பெற்று மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அது என்ன சிரிக்கிறதா என்னன்னு தெரியல எனக்கு. ஈரோடு வந்து தேர்தல் நடந்துச்சு, அதனால் ஈரோடு மாவட்டம் மட்டும் அதில் டெண்டரு கோரப்படலை. ஈரோடு நீங்களாக மொத்தம் 43 குடோன்கள்லேருந்து எடுத்து செல்லக்கூடிய டெண்டரு, ஒரு வருஷத்துக்கு மொத்தமே 96 கோடி தான் டெண்டருடைய மதிப்பு. எவ்வளோ? 96 கோடி ஒரு ஆண்டுக்கு டெண்டர் மதிப்பு. ஆனால் அதில் 1000 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அறப்புற இயக்கம்லாம் கிட்டத்தட்ட இப்போ எப்படி மாறிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே கிடைக்கலன்னா எதையாவது ஒரு கருத்தை செய்தியாக போட்டு அதையும் வந்து பத்திரிக்கையில் தொலைக்காட்சியில் செய்தி வர்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. உள்ளபடியே வந்து அந்த அறப்புற இயக்கத்தினுடைய ஜெயராம் மேலே நல்ல மதிப்பு வச்சுருந்தேன், மரியாதையும் வச்சுருந்தோம். என்ன மதிப்புன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம், இல்லைனா வந்து டாஸ்மாக் எம்டிகிட்ட கேட்கலாம், இல்லை நிர்வாகத்திட்ட கேட்கலாம். அதனோடய வேல்யூ எவ்வளவு, மதிப்பு எவ்வளவு, டெண்டர் மதிப்பு எவ்வளவு. இந்த நடைமுறை வந்து டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறை தான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகிறது. அதில் எதுவும் மாற்றலை நாங்கள், பழைய நடைமுறையில் தான் பின்பற்றப்படுகிறது. மொத்தம் 43 குடோன்லேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த டெண்டர் மொத்தமும் சேர்த்து 96 கோடி. இந்த மதிப்பு, இந்த விவரங்கள் கூட தெரியாமல் 1000 கோடி ரூபா மதிப்பு, இது ஆன்லைன் டெண்டராக மாற்றணும். எப்படி 43 குடோனும் சேர்த்து ஒரே நபர் கொடுக்க சொல்கிறாரான்னு எனக்கு புரியல. இப்போ 96 கோடிக்கும் ஒரே டெண்டராக போடணும், ஆன்லைன் டெண்டராக போடணும் அப்படின்னா ஒருத்தர் தான் எடுக்க முடியும். ஒருத்தர்கிட்ட அவ்வளவு டிரான்ஸ்போர்ட்டுக்கான லாரிகள் இருக்கணும், வாகனங்கள் இருக்கணும், அவ்வளவு பணியாளர்கள் அந்த இடத்துல இருக்கணும். அப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்தந்த மாவட்டங்களில் ஒரு சிறுதொழிலை போல் அந்த பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு முதலாளி தான் எடுக்க முடியும். எனவே மொத்தம் 96 கோடி ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய அந்த டெண்டர் வேல்யூ 1000 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வழக்கறிஞர் மூலமாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவர் சொல்லியிருக்கின்ற கருத்தை திரும்ப பெறவில்லை என்றால் நீதிமன்றத்தின் மூலம் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நிச்சயமாக வழக்கறிஞரிடம் எடுத்து சொல்லியிருக்கணும். அதற்கு நோட்டீஸ் தயாராகி வருகிறது, விரைவில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப் போகிறோம். அதைத்தான் நானும் சொல்கிறேங்க, அப்படி நான் கேட்டதை ஒரு நிமிஷம் உள்வாங்க.